viewers, welcome to Dhanavani's Kitchen. நான் இன்றைக்கி உங்களுக்கு காராசேவ் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு 2.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் 2.5 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பால் 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெண்ணெய் 2 டீஸ்பூன், வர மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பொடிச்ச மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், பொடிச்ச ஓமப்பொடி 1/4 டீஸ்பூன். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம காராசேவுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஓமப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். எல்லாத்தையும் போட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம காய்ச்சின எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ தேன்குழல் அச்சு வந்து நான் வந்து முறுக்கு இதில் போட்டிருக்கேன் பிடியில். இப்போ இதில் மாவு போட்டு பிழிஞ்சிடலாம் எண்ணெயில். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை வந்து எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுடலாம். ரொம்ப ஹார்டாக இருந்தால் நீங்கள் ஒன்று கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ இதை வந்து 300 சைடு திருப்பி போட்டுடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இதால் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ உடைக்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக உடச்சிக்கோங்க. இப்போ இந்த இது வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் அடங்கட்டும், அந்த சத்தம் கொஞ்சம் அடங்கட்டும். அப்புறம் எடுத்துடலாம். இப்போ அந்த ஓசை அடங்கிடுச்சு. 2 சைடும் நல்லா வெந்தாச்சு. நம்ம இதை இப்போ எடுத்து தட்டத்தில் போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி மற்ற மாவெல்லாம் புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ சுவையான காராசேவ் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியாக இந்த எண்ணெயில் பொறிச்சு போட்டிருக்கேன். இதை சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் பொறிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த காராசேவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.